வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ராகு கேது பேச்சு வருதுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது. ராகு கேது பேச்சு, ராகு கேது பேச்சு, ராகு கேது பேச்சு, என்ன நடக்கும், நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும். நான் இந்த முறை என்ன செய்கிறேன்னா, 27 நட்சத்திரம், அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரத்துக்கும் அதில் உள்ள தசாபுதி எப்படி கனெக்ட் பண்ணி இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்குன்னு க்ளியராக ப்ரிடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, நீங்கள் என்ன நட்சத்திரம். ஏன்னா நான் அஸ்வினி முதல் பரணி எல்லாம் லைனாக கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் என்ன நட்சத்திரம், அதே மாதிரி சில நட்சத்திரங்கள் ரெண்டு ராசியில் வரும், அதில் என்ன ராசி, அதெல்லாம் கம்பேர் பண்ணிங்க. அடுத்தது நீங்கள் என்ன தசை நடக்குது, உங்களுக்கு கரெக்டாக என்ன தசை நடக்குது. சப்போஸ் ராகு தசையும் கேது தசையும் இருந்தால் இந்த டிரான்சிட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இல்லை புக்தியில் வரும், புக்தியில் வந்து ராகு புக்தி இல்லை கேது புக்தி, அந்த டைம் ஃப்ரேம் பண்ணிங்க, எவ்வளோ எவ்வளோ காலம் இருக்குது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹாரோஸ்கோப் கிளியராக டீட்டெயிலாக பக்காவாக கரெக்டாக திருக்கணித பஞ்சாங்க முறையில் தேவை. அது இல்லை, என்கிட்ட ஹாரோஸ்கோப் இல்லை, நான் வந்து இந்த நாட்டில் இருக்கேன், அந்த நாட்டில் இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், எப்படி எனக்கு ஹாரோஸ்கோப் எங்கே போய் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண தெரியலன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் .in சைட்டை போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயிலேயே அழகாக உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வந்துடும். அதை பேஸ் பண்ணி கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, என்ன தசா புத்தி, என்ன நட்சத்திரம், என்ன ராசி அப்படின்றத தெரிஞ்சிட்டிங்கன்னா, இப்போ கொடுக்குற ப்ரிடிக்ஷனை நீங்கள் சூப்பராக கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் லக்னமும் வந்துடும், என்ன லக்னமும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ. திருவாதிரை நட்சத்திரம், அதாவது நட்சத்திரங்களிலேயே திரு அப்படின்னு வரக்கூடிய நட்சத்திரம் வந்து ரெண்டு, ஒன்று வந்து திருவாதிரை, இன்னொன்று திருவோணம். திருவாதிரையும் திருவோணம் அப்படி ஒரு விசேஷமான நட்சத்திரம். ஒன்று வந்து சிவனுடைய நட்சத்திரம், ஒன்று வந்து விஷ்ணுவுடைய நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தில் ஒரு உயர்வான நட்சத்திரமாக கருதப்படுது. ஆன்மீகவாதிகள், மக்கள் பணி, ப்ளஸ் வந்து உயர்வான இடத்தை அடையக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. இந்த முறை நடக்கிற ராகுக்கு இது டிரான்சிட், ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மிதுன ராசியை சார்ந்தது, மிதுன ராசிக்கு மட்டும் தான் இருக்கும் திருவாதிரை, நாலு பாதமும். இப்போது இந்த டிரான்சிட் என்ன பண்ண போகுது, ராகுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம், ராகுடைய நட்சத்திரம் தான் திருவாதிரை. அப்போ ராகுடைய டிரான்சிட் எப்போல்லாம் நடக்குதோ லைஃப்பில் அப்போல்லாம் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு அர்த்தம். திருவாதிரையில் பிறந்துட்டிங்கன்னா ராகுடைய டிரான்சிட் எப்போல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. குட் ஆர் பேட் எப்படி வேணால் வச்சுக்கலாம், அது குட் சேஞ்ச் பேட் சேஞ்ச் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, குட் சேஞ்சாக பேட் சேஞ்ச் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அந்த கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜனன காலத்திலேயே குழந்தையாக நீங்கள் பிறக்கும் பொழுதே நீங்கள் ராகுடைய தசையில் ஒரு 10 வயசு வரைக்குமோ, இல்லை 12 வயசு வரைக்குமோ, இல்லை 8 வயசு வரைக்குமோ அப்படி வாழ்ந்து முடிச்சுருவீங்க, உங்களோட பாதத்தை பொறுத்து. ஸோ உங்கள் பாதத்தை பொறுத்து உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்குன்றது ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு நடக்கிற தசை என்னென்னு பார்க்கணும். குரு தசையா, சனி தசையா, புதன் தசையா, கேது தசை. கேது தசைனா ரொம்ப வயசான பிறகு தான் வரும், கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு ஒரு 60 கிட்டே கொண்டு போயிடும் கேது தசைனா, ரஃப்லி சொல்கிறேன், ரஃப்லி. இல்லை ஒரு 55 மேலே தான் வரும். இப்போ ஒருவேளை நீங்கள் குரு தசையில், சனி தசையில், புதனில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா ஏஜை பொறுத்து, நீங்கள் அந்த 20ஸில் இருக்கீங்கன்னா குரு தசையில் இருப்பீங்க, நீங்கள் 30ஸில் இருக்கீங்கன்னா சனி தசையில் இருப்பீங்க, 40ஸில் இருக்கீங்கன்னா புதனுக்கு வந்துடுவீங்க, 40 ப்ளஸ்ஸு, அதாவது அந்த 40ஸில். ஸோ இப்போது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் இந்த ராகுக்கே, இந்த ராகுக்கே இந்த டிரான்சிட் வந்து மெயினாக ராகு நட்சத்திரம் வந்து திருவாதிரை இல்லையா, மெயினாக ராகு யோகமான இடத்துக்கு தான் போகிறாரு, அதுவும் 10ஆம் இடம். பலவிதமான தொழில், பலவிதமான அருள், அது வந்து பொருள், ப்ளஸ் வந்து உங்களுடைய பதவி, உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய ஏற்றம், உங்களுடைய முன்னேற்றம், ஒரு மாதிரி ஒரு டாமினேட்டிங் பர்சனாலிட்டியாக மாறிடுவீங்க. அந்த மாதிரியான இடத்துல இந்த ராகு டிரான்சிட் நடக்குது. சரி, ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம எப்படி வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுனா, உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்களுடைய லக்னத்துக்கு ராகு கேது ஸ்கோர் சரியான ஸ்கோர், ஏன் ஜாதகமில் ராகு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ப்ளே பண்ணுறாரு, ரோலை ப்ளே பண்ணுறாரு, டெஃபினட்டாக நல்லது தான் செய்வார், எனக்கு பெரிய ரோலை தான் ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது. யாரோ சொல்லிட்டாங்க ராகு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ராகுடைய சிம்பிளே வந்து பாம்பில் கூட அந்த மிடில் சென்டரில் காமிக்கும், ராகு கேது இடமே தான் அந்த நடுவு பகுதி தான், மையப்பகுதின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஏதாவது சிக்னல் கொடுத்துருக்கு அப்படின்னா, டெஃபினட்டாக ராகு இந்த டிரான்சிட் மிதுனத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி டிரான்சிட், சரியான டிரான்சிட், பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்கும். சப்ஜெக்ட்டு உங்களுக்கு நடக்கிற திசை ராகுவோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ, இல்லை ராகுக்கு யோகமான இடத்துல எங்கேயாவது கனெக்ட் ஆகுதுன்னா, இல்லை புக்தி, சப்போஸ் தசை நடக்கல புக்தி நடக்குது, அது ராகுவோட தொடர்பு இருக்குன்னா ஷுவராக இது ஏதாவது ஒரு பெரிய மேஜிக் பண்ணும். ஏன்னா மிதுனத்துக்கு பெரிய ப்ளஸ் தான் இது. ஆல்ரெடி சனி 9, குரு வந்து உங்களுக்கு 11, குருவை விட்டு தான் ராகு விலகிறாரு, எல்லாமே ஒரு மாதிரி அப்படியே லைன் பண்ணுவாங்க, ஒருத்தராக லைன் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு டிரான்சிட் திருவாதிரைக்கு, ரொம்ப நல்ல டிரான்சிட். எப்போல்லாம் திருவாதிரைக்கு ராகுக்கு எது டிரான்சிட் நடக்குதோ, ராகுடைய பொசிஷன் எங்கே போதோ அதுக்கு பலன் தரும். இந்த முறை ராகு மிதுனத்துக்கு 10வது வீடு, அங்கே வந்து ரேவதி நட்சத்திரம், அதாவது புதனுடைய நட்சத்திரம், அதுக்கடுத்தது சனியுடைய நட்சத்திரம், அதுக்கடுத்தது குருவுடைய நட்சத்திரம், புதன் நட்சத்திரமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். எதிர்பார்க்கலாம் விசேஷ பலன்களை. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தது
இந்த நட்சத்திரத்திலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதனுடைய திசை என்ன, எந்த ஏஜ் குரூப் அப்படின்றத கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் புக்தி, அதுக்கப்புறம் உங்கள் பேர்த் சார்ட்டில் அந்த ராகு அல்லது கேது பிறவி ஜனன கால ஜாதகம்லாம் எப்படி பொருந்திருக்கு, ஏன்னா யோகமான இடத்துல இருக்கா, சில சமயத்தில் ரெண்டு இடத்துல கூட ராகு கேது இருக்கும், அது யோகமே தராது அப்படின்னு சொல்லிட முடியாது, ஏன்னா ரெண்டில் உள்ள கேது அல்லது ராகு கூட உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிறைய அட்வான்டேஜாக இருக்கும். சம்டைம்ஸ் ஃபேமிலியில் வந்து சில பேருக்கு அது குழப்பத்தை தரலாம், பட் ஃபைனான்ஷியலாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கணும், அது பெரிய சப்ஜெக்ட். ஸோ ஓரளவுக்கு என்ன நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துக்கு டிரான்சிட் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்குது, அதே நேரத்தில் அந்த நட்சத்திரத்தோடு உங்களுக்கு வந்து இந்த ராகுக்கு இது தொடர்பில் இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எது மாதிரியான பலன்களை அது கொடுக்கும், எது மாதிரியான நிம்மதியை அது கொடுக்கும், அவ்வளோதான். இந்த ஒரு கிளாரிட்டிக்காக தான் நான் நட்சத்திர வகையில் அதை இன்னும் பிரித்து பிரித்து பண்ணுறேன். லக்ன அடிப்படையில் நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது ஒரு நிறைய பேர் கேட்டதுனால இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி இருக்கிறத அப்படியே ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதையும் கடந்து இந்த ஜாதகமில் சொன்ன மாதிரி நிறைய பொருந்தலை சில பேர் போடுறீங்க, பல பேருக்கு பொருந்துது, அதனால தான் இவ்வளோ பேரும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் வந்து நானும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணும்போது சும்மா அப்படியே ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக அனலைஸ் பண்ணுறதில்லை, டீப்பாக அதை வந்து யோசித்து பார்க்கும்போது தான் கண்டிப்பாக இது ஒரு ஜென்ரலாவது பொருந்துன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. குறைஞ்சபட்சம் 50% நான் சொல்கிற ப்ரெடிக்ஷனில் 50% ஜென்ரலாக யார் என்னன்னே தெரியாமல் அந்த வெறும் நட்சத்திரத்தை வச்சு வெறும் அந்த ராசியை வச்சு என்னால் ப்ரெடிக் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் பேர்த் சார்ட்டில் நீங்கள் ரீடிங் உங்களுக்கு செல்ஃபாக எடுக்க தெரியுது, அது வந்து ரீட் பண்ண தெரியுது, ஹாரோஸ்கோப் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியுதுன்னா நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த இல்லை உங்களுக்கு தேவைப்படுற அஸ்ட்ராலஜரை நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து சந்திக்கலாம். எங்கேயும் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வேணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக டிஸ்பிளே திரைய நம்பரை மட்டுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சைட்டில் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சைட்டில் போங்க. ஸோ உங்களுக்கு நிறைய சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோ ஒருவர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் இன்னும் அது ஒரு மோட்டிவேஷன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும், இன்னும் ஏன்னா நான் நீங்கள் கேட்டிங்க காம்போ ப்ரொடிக்ஷன் கொடுக்கும்போது நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறேன், இப்போ அதுக்கும் வந்துட்டோம், இன்னும் வந்து டீட்டெயிலாக என்ன கிளாரிட்டி வேணாலும் டெஃபினட்டாக கொடுக்க தெரியும். ஸோ கொடுக்கறதுக்கு முடியும், கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம். ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்போவுமே உங்களுக்காக தான், இப்போ எனக்காக நான் ப்ரெடிக்ட் பண்ணல, உங்களுக்காக தான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் சொல்ல சொல்ல கமெண்ட்ஸில் போடுங்க, ஜெனிவாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் ட்ரை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில். விடைபெறுகிறேன், வணக்கம், நன்றி. சங்கர், நாராயண்.